இலக்கியாசிரியர் நடிச்சு வந்தாங்க ரூபஸ்ரீ. இவங்க எந்த காரணங்களால இந்த சிலிருந்து விலகினாங்கன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இலக்கியாசிரியர்ல ஜானகின்ற கரெக்டர்ல பண்ணிட்டு வந்தவங்க தான் ரூபஸ்ரீ. இப்ப இவங்களுக்கான தனி ஃபேன் பைஸே இருக்கு. நிறைய பேர் இவங்களோட கரெக்டர் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸா நிறைய பேர் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களோட இடத்த வேற யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்க அளவுக்கு வேற யாராலுமே பர்ஃபெக்டா ஆக்டிங் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இவங்க மக்கள் மனசுல ஒரு பெருசா ஒரு இடத்த புடிச்சு வச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் இவங்க அந்த சீலிருந்து விலக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று அவங்க கொடுத்துருந்தாங்க. இதை கேட்ட ரசிகர்லாம் ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க வந்துட்டு என்ன காரணங்களால இந்த சீரியல்லேருந்து விலகிறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு பர்சனல் ரீசன், அப்படி வந்து நீங்க இந்த சீரியல்லேருந்து விலகிட்டா வேற யாரையாவது உங்க இடத்துல கொண்டுட்டு வருவாங்களா, உங்க இடத்த வந்து வேற யாராலுமே நிரப்ப முடியாது, வேற யாரையும் நாங்கள் உங்க இடத்துல வச்சு பார்க்க முடியாது, உங்க இடத்த வந்து யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அப்படி என்ன ரீசன், நீங்க வந்துட்டு ஒரு தெளிவான பதில் எங்களுக்கு கொடுக்கணும், நீங்க வந்து எதனால இந்த சீரியல்லேருந்து விலகினீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட கருத்துக்களை வந்து அவங்கவுங்க தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்குற விதமா ரூபஸ்ரீ வந்து ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு எந்த ஒரு ரீசனாலும் இந்த சீரியல்லேருந்து விலகலை, நான் வந்து சன் டிவியில் இலக்கியா பண்ணுறேன், விஜய் டிவியில் பாரதி கண்ணமாக பண்ணுறேன், ரெண்டு சீரியலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, அதனால் நான் கொஞ்சம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால தான் நான் அந்த சீரியல்லேருந்து விலகிறேனே தவிர மற்றபடி வந்து எனக்கு எந்த காரணமும் கிடையாது. இப்போ வந்து நான் பாரதி கண்ணமா ஷூட்டிங்லேயே நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டு பண்ண போகிறேன், அதனால தான் நான் அந்த சீரியல்லேருந்து விலகிறேன்னு சொல்லி ஒரு தெளிவான பதிலை ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க இந்த சீரியல்லேருந்து விலகினா இப்போ இவங்க இடத்துல வேறு யாராவது கொண்டுட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரோஜா சீரியலில் வந்து நடித்தாங்க இல்லையா கல்பனா கேரக்டரில் காயத்ரி, அவங்க தான் வந்துட்டு இந்த சீரியலை வந்து இப்போ கம்பேக் கொடுக்க போகிறாங்களா. இப்போ இந்த சீரியல் ரசிகளான நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க, இந்த ஜானகி கேரக்டரில் வந்துட்டு ரூபஸ்ரீ இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை காயத்ரி வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் வரணும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம். மேலும் சீரியலை பற்றின தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.